இந்தியாவுக்கு எதிராக பாதிப்பை ஏற்படுத்த நினைப்பவர்கள் அதற்கு முன்பு 100 முறை சிந்தித்து பார்க்க வேண்டும் என பாகிஸ்தானுக்கு பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஹரியானா மாநிலம் அம்பாலாவில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், இந்தியாவில் தற்போது வலிமையான அரசு உள்ளது என்பதை எதிரிகள் நினைவில் கொள்ள வேண்டும் என்றார். அண்டை நாடான பாகிஸ்தான் இதற்கு முன்பு அணுகுண்டை வைத்துக் கொண்டு கடந்த 70 ஆண்டுகளாக இந்தியாவிற்கு இடையூறு விளைவித்து வருவதை சுட்டிக்காட்டிய பிரதமர், இந்தியாவில் வலிமையான அரசு ஆட்சி நடத்துவதால் தற்போது அவர்கள் பிச்சை பாத்திரத்துடன் சுற்றி வருவதாக கூறினார். காங்கிரஸ் தலைமையிலான பலவீனமான அரசின் நடவடிக்கைகளால் காஷ்மீரில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாத நிலையில் தமது தலைமையிலான அரசு அரசியல் சாசன பிரிவு 370 ரத்து செய்திருப்பதையும் பிரதமர் நரேந்திர மோடி சுட்டிக்காட்டினார். பாஜக கூட்டணி 400 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவது உறுதி என அக்கட்சியின் தேசிய தலைவர் JP நட்டா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்துள்ள அவர், பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் பாஜக மட்டும் 370 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் என்று கூறியுள்ளார். இதுவரை நடந்து முடிந்த 4 கட்ட தேர்தல்களில் பிரதமருக்கு அமோக ஆதரவு காணப்படுவதாக குறிப்பிட்டார். பாஜக வலிமையாக உள்ள மாநிலங்களில் மட்டுமின்றி இதுவரை போதிய பலம் இல்லாமல் இருந்த மாநிலங்களிலும் தங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். அத்துடன் பாஜகவின் வாக்கு சதவிகிதம் கணிசமாக அதிகரிக்கும் என்றும் குறிப்பிட்ட JP நட்டா, தேசிய ஜனநாயக கூட்டணி 400 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவது உறுதி என்றும் தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலில் INDA கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் லாலு பிரசாத் யாதவ் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் சரண் நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் மீண்டும் பிரச்சாரத்திற்காக பீகார் வருவது பாஜகவின் தோல்வியை வெளிப்படுத்துவதாக கூறியுள்ளார். நாட்டின் அரசியல் சாசனத்தையும் ஜனநாயகத்தையும் பாதுகாக்க மக்கள் பெருமளவில் வாக்களிக்க வேண்டும் எனவும் லாலு பிரசாத் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவின் வீழ்ச்சி ஏற்கனவே தொடங்கிவிட்டதாக சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பல்ராம்பூரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், பாஜக தலைவர்களின் பிரச்சாரத்தில் அவர்கள் பயன்படுத்தும் வார்த்தைகளில் இருந்தே அவர்களது வீழ்ச்சி தொடங்கிவிட்டதை ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் புரிந்து கொண்டிருப்பதாக கூறினார். தேர்தல் அரசியலில் உச்சத்திற்கு சென்ற அவர்கள் தற்போது சருக்களை சந்தித்து வருவதாகவும் அகிலேஷ் யாதவ் குறிப்பிட்டார். ஆம் ஆத்மி கட்சித் தலைவர்கள் கைது செய்யப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுதில்லியில் நாளை பாஜக அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டம் நடத்தப்போவதாக அக்கட்சியின் தலைவரும் தில்லி முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வீடியோ செய்தி ஒன்றில், தாமும் கட்சியின் பிற தலைவர்கள் மற்றும் தொண்டர்களும் நாளை பாஜக தலைமையகத்தை நோக்கி வருவதாகவும், அரசு விரும்பினால் தங்கள் அனைவரையும் கைது செய்து கொள்ளலாம் எனவும் கூறியுள்ளார். சிறைச்சாலையை ஒரு விளையாட்டுக் களம் போல் மாற்றி ஆம் ஆத்மி தலைவர்களை பிரதமர் மோடி சிறைக்கு அனுப்பி வருவதாக குறை கூறியுள்ள அவர், ஏற்கனவே தம்மையும் மணிஷ் சிசோடியா, சத்யேந்திர ஜெயன், சஞ்சய் சிங் உள்ளிட்ட மூத்த தலைவர்களையும் அமலாக்கத்துறை உள்ளிட்ட அமைப்புகள் கைது செய்திருப்பதை அரவிந்த் கெஜ்ரிவால் சுட்டிக்காட்டியுள்ளார். உணவு தானிய பயிர்கள் மற்றும் உணவுப் பொருட்களில் அளவுக்கு அதிகமாக பூச்சிக்கொல்லி மருந்துகள் மற்றும் ரசாயனம் கலந்திருப்பதாக எழுந்துள்ள புகார் குறித்து பதிலளிக்குமாறு மத்திய அரசு மற்றும் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது தொடர்பான மனுவை பரிசீலித்த தலைமை நீதிபதி டிவாய் சந்திரசூட் தலைமையிலான அமர்வு, மத்திய சுற்றுச்சூழல், வனத்துறை, சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை, வேளாண் துறை அமைச்சகங்களுக்கும் உணவு பாதுகாப்பு ஆணையத்திற்கும் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டது. மருந்துகள் அதிக அளவில் கலக்கப்பட்ட உணவை உட்கொள்வது புற்றுநோய்க்கு அடிப்படை காரணமாக அமைவதுடன் நாட்டில் ஏற்படும் பல்வேறு உயிரிழப்புகளுக்கும் காரணமாக உள்ளதாக மனுதாரர் தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. அமெரிக்காவிலிருந்து உரிய நேரத்தில் ஆயுத உதவி கிடைக்காததால் ரஷ்யாவை எதிர்கொள்வது பின்னடைவை ஏற்படுத்தியிருப்பதாக யுக்ரைன் தெரிவித்துள்ளது. யுக்ரைனுக்கு ஆயுத உதவி அளிப்பதற்கான $61 பில்லியன் நிதி உதவி திட்டத்துக்கு அமெரிக்க நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் பெறுவதற்கு தாமதமானது. இதனால் யுக்ரைனுக்கு அமெரிக்க ஆயுத உதவி அளிப்பதற்கும் காலதாமதமானது. எனவே ரஷ்யாவுக்கு எதிரான தங்களது தாக்குதலில் தீவிரம் குறைந்திருப்பதாக யுக்ரைனின் கமாண்டர் அலெக்சாண்டர் தெரிவித்துள்ளார்.